أشهد أن محمد رسول

மன நிறைவான வாழ்வு என்ற தலைப்பில் மீண்டும் ஒரு முறை பேசுவதற்கல்லா வாக்கியம் அளித்திருக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் அன்பான பெரியார்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த மன நிறைவான வாழ்வை ஆசைப்படுகிறோம் விருப்பப்படுகிறோம் இந்த நிம்மதியான வாழ்வு என்பது கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் எல்லோராலும் அதை அணிந்து கொள்ள முடியும் சாத்தியமான ஒன்று ஆனால் மன நிறைவான வாழ்வு என்றால் சோதனைகள் கஷ்டம் வராத வாழ்க்கை என்று நினைக்கிறோம் இது தவறானது மேலானவர்களே கஷ்டங்கள் சோதனைகள் வராத வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை ஏன் அஷ்ரஃபுல் ஹல்க் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பான கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படவில்லை நபி சொல்லாஹு அலையூசல்லம் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே வந்தது பலவிதமான சோதனைகள் வந்தது அவர்கள் உயிரோடு பொழுது பிரியமான மனைவி ஹசரத் ஹதீஜா அரதிய அல்லாஹு தலா நகா அவர்கள் இந்த உலகை வி விட்டு சென்றார்கள் அவர்களுடைய மகள் ரொக்கையா உம்மு குல்சூம் இப்ராஹிம் அப்துல்லா போன்ற இந்த பிள்ளைகள் எல்லாம் நபியுடைய அந்த வாழ்நாளிலேயே அவர்கள் இறந்திருக்கிறார்கள் அது மட்டுமா பலவிதமான முறையில் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார்கள் அவர்களுக்கு செய்வினை செய்யப்பட்டது இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நபிசல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஹுவ தபஸ் தாயிமன் எப்பொழுதுமே புன்முருவல் பூத்த நிலையிலே இருப்பார்கள் நபிசல்லாஹ் அலிவஸ் அவர்கள் சிரித்த நிலையிலே இருப்பார்கள் மேலானவர்களே இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தில் கஷ்டமில்லாத சோதனைகள் இல்லாத வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று அல்லாஹ் கருதி இருந்தால் அந்த வாழ்க்கையை பிரியமான நபி சொல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருப்பான் ஆனால் அதுவல்ல மனை நிறைவான வாழ்க்கை சோதனை இல்லாத கஷ்டம் நாம் நினைப்பதை போன்று நமக்கு நோய் வரக்கூடாது நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைக்கிறோமே இதுதான் மன நிறைவான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை என்று நினைக்கிறோமே இதுவல்ல மாறாக மன நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை என்றால் என்ன மேலானவர்களே மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கை என்பது சோதனைகளோடு பிரச்சினைகளோடு மனது நிம்மதியாக இருப்பது நம்முடைய உள்ளம் கலங்காமல் கவலைப்படாமல் நம்மளுடைய உள்ளம் தடகாத்திரமாக ஒரு அமைதியான நிம்மதியான நிலையிலே இருப்பது இதுதான் மன நிறைவான வாழ்க்கையாகும் சாது நபி வக்காசராஹாலு அவர்கள் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தான் என்றால் இவர்கள் துவா செய்தால் அல்லாஹு உடனே ஏற்றுக்கொள்வான் இவர்களுடைய துவா உடனே அங்கீகரிக்கப்படும் பல தடவை இவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்ப ஏற்படுவதை போன்று தெரிந்தால் சஹாபாக்கள் சாது நபி வக்கா சரதி அல்லாஹு தாலான்னு அவர்களை அழைப்பார்களாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்வார்கள் அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுப்பான் இப்படிப்பட்ட இந்த சாது நபி வக்கா சரூதி அல்லாஹு தலாஹு அவர்கள் கடைசி காலத்தில் அவர்களுடைய கண் பார்வை சென்று விட்டது அவர்களுடைய பார்வை சென்று விட்டது மக்கள் எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் துவா செய்கிறீர்கள் பல மக்கள் உங்களிடத்தில் துவாவுக்காக வேண்டிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் துவா செய்கிறீர்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகிறது எல்லாம் தீர்ந்து போகிறது ஆனால் இப்பொழுது உங்களுக்கு சிரமம் வந்திருக்கிறது உங்களுடைய கண் பார்வை சென்று விட்டது இந்த நிலையில் நீங்கள் கண் பார்வையை மீண்டும் கொடுக்கும் கொடுக்கும்படி அல்லாஹிடத்தில் ஏன் துவா செய்யக்கூடாது என்று சஹாபாக்கள் நண்பர்கள் நபி அதாவது சாது நபி ஒக்காசர் அல்லாஹு தலானு அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள் என் பார்வை எடுக்கப்படுவதுதான் அந்த என்னுடைய ரப்பான பிரியமான அல்லாஹுக்கு பிரியம் என்றால் அது எனக்கு பிரியம் என்று சொன்னார்கள் எனக்கு பார்வையை கொடுத்து அழகு பார்த்தான் அந்த அல்லாஹ் பார்வையை கொடுத்து அழகு பார்த்தான் அல்லாஹ் இப்பொழுது என்னுடைய பார்வையை எடுத்து அழகு அழகு பார்க்க அல்லாஹ் விரும்பினால் அதுதான் எனக்கு பிரியம் என்று சொன்னார்கள் மேலானவர்களே இதுதான் நிம்மதியான வாழ்க்கை சோதனைகள் வந்தாலும் மனசு கவலைப்படுவதில் அதை பொருந்து கொள்வது எந்த நிலை வந்தாலும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாமல் சந்தோஷமான நிலையிலும் கவலையான நிலையிலும் அலமதுல்லா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று மனதார சொல்கிறார சொல்கிறார்கள் அல்லவா இவர்களுடைய உள்ளம்தான் நிம்மதி பெற்ற உள்ளம் மேலானவர்களே ஒரு மனிதன் அவருக்கு இரண்டு மனைவி ஒரு மனிதருக்கு இரண்டு மனைவி பதினோரு குழந்தைகள் அனைவருமே இரண்டு மனைவி பதினோரு குழந்தைகள் அனைவருமே ஒரு விபத்திலே இறந்து விட்டார்கள் மக்கள் எல்லாம் துக்கம் விசாரிக்கிறார்கள் பலவிதமான விஷயங்களை சொல்கிறார்கள் ஆனால் இவர் கலங்கவில்லை கவலைப்படவில்லை உடனே மக்காவிற்கு சென்று காபாவுடைய திரையை பிடித்து இப்படி சொன்னாராம் யாருலா இந்த சோதனைக்கு பிறகு நான் என்ன சொல்ல போகிறேன் என்று தானே நீ பார்க்க விரும்புகிறாய் அவர் சொல்வதை பாருங்கள் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்திருக்கிறாய் நீ இந்த சோதனைக்கு பிறகு நான் என்ன சொல்ல போகிறேன் என்றுதானே நீ பார்க்க விரும்புகிறாய் இப்பொழுது சொல்கிறேன் கேட்டுக்கொள் யார் அப்பி யா நீ குழந்தையை கொடுத்த பொழுதும் அலம்துல்லில்லா இப்பொழுது எடுத்துக்கொண்டாய் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் இப்பொழுதும் நான் கூறுகிறேன் அல்ஹம்துலில்லா என்று சொன்னார் மேலானவர்களே நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த சோதனைகளை பொருந்தி கொண்டு நிதான நிலையை கடைபிடிக்க வேண்டும் நிதான நிலை என்றால் என்ன நிதான நிலை என்றால் உள்ளத்தை விடக்கூடாது உள்ளத்தை அதாவது வேறு விதமான எண்ணங்களை கொண்டு வேறு திசைகளுக்கு உள்ளத்தை விட்டுவிடக்கூடாது நிதானமாக இருக்க வேண்டும் ஹசரத் யகூப் அவர்கள் எவ்வளவு நிதானமாக நம்பிக்கை இழக்காமல் இருந்தார்கள் தெரியுமா ஹசரத் யாக்கு அலஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனையை கொடுத்தான் பிரியமான தன்னுடைய மகனார் யூசுப் அலேஹி சலாம் அவர்களை இழந்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருடம் இருபத்தி ஓரு வருடத்திற்கு பிறகு அவர்கள் யூசுஃபை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு அவர்களுடைய கண் பார்வை சென்றுவிட்டது அவர்களுடைய கண் பார்வை சென்று சென்று விட்டது அதற்கு பிறகு இருபத்தி ஓரு பிற வருடத்திற்கு பிறகு மேலும் இன்னும் கடினமான சோதனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய நாடினான் அதனால் அதற்கு பிறகு இன்னொரு மகனான புனியாமினையும் அவரை விட்டு அல்லாஹ் பிரித்தான் இவ்வளவு பெரிய இந்த சோதனைக்கு பிறகு அந்த நபி அதை நபி அக் அலஹிம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் கால ஹக்கீம் அதாவது நான் என்னுடைய எல்லா காரத்தையும் எல்லா காரியத்தையும் என்னுடைய ரப்பிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்னுடைய எல்லா காரியத்தையும் என்னுடைய ரப்பிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் நான் அழகிய பொறுமையாக இருக்கிறேன் அல்லாஹ் இவர்கள் என்னை விட்டு பிரித்த என்னுடைய மகன்களை என்னை விட்டு அல்லாஹ் பிரித்திருக்கிறான் இவர்கள் அனைவரையும் மீண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று நம்பிக்கையில் காமல் இருந்தார்கள் எவ்வளோ நாள் இருபத்தி ஒரு வருடம் கண்ணியமானவர்களே நாம் நல் நல்ல முறையில் இருப்போம் சந்தோஷமான முறையில் இருப்போம் ஒரு சிறிய சோதனைகள் வந்துவிட்டால் சிறிய பிரச்சனைகள் வந்துவிட்டால் நம்மளுடைய நிலை மாறிவிடும் நம்முடைய வார்த்தைகள் மாறிவிடும் நம்மளுடைய சிந்தனைகள் மாறிவிடும் நாம் பள்ளிக்கு செல்வதை விட்டுவிடுவோம் நல்ல முறையில் அமல் செய்வதை விட்டுவிடுவோம் இப்படி சொல்ல ஆரம்பித்து விடுவோம் நான் ஐந்து நேர தொலைத்தானே செய்தேன் நான் நல்லாமல் தானே செய்திருக்கிறேன் நான் நற்காரியம் தானே செய்திருக்கிறேன் யாருக்கும் எந்த அநியாயம் செய்துவிடவில்லையே ஏன் இன்னுக்கு எனக்கு இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த சோதனை என்று புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் மேலானவர்களே இது இதுவல்ல இதுவல்ல உண்மையான நிலை இதுவல்ல மன நிம்மதியான வாழ்க்கை சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் மனித நிம்மதியான வாழ்க்கை நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா எந்தளவு அதிகமான கஷ்டங்களை சிரமங்களை எல்லா கொடுக்கிறானோ நல்ல முறையில் விளங்கி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அந்த முறையில் எல்லாம் அவ்வளவு சுகத்தை கொடுக்க போகிறான் என்று அர்த்தம் ஹசரத் நாயகம் சல்லாம் அலி வஸ்லாம் அவர்களுக்கு உச்சக்கட்ட சோதனை அவர்களுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட சோதனை அவர்களை சொல்லியிருக்கிறார்கள் உச்சக்கட்ட சோதனை என்ன தாய்ப்பிலே நிகழ்ந்தது ஹசரத் நபி சல்லாம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உச்சக்கட்ட சோதனை தாயிஃபில் ஏற்பட்டது அவ்வளோ பெரிய சோதனைக்கு பிறகு நபியுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட சந்தோஷம் உச்சக்கட்ட இன்பமான விஷயம் என்ன தெரியுமா தாயுடைய அந்த சோதனைக்கு பிறகு மேராஜ் ஏற்பட்டது மேராஜ் நபி சல்லா அலி அவர்கள் அல்லாஹை சந்தித்த இந்த நிகழ்வு இருக்கிறதே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உச்சக்கட்ட மிக அதிகமான சந்தோஷம் இது எப்பொழுது ஏற்பட்டது அவர்கள் உச்சக்கட்ட சோதனைக்கு பிறகு தாய்புடைய நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்டது மேலானவர்களை அதனால் நிம்மதியான வாழ்விற்கு முதலிலே நிதான நிலை முக்கியம் இரண்டாவது நம்பிக்கை இழக்காமல் இருப்பது மூன்றாவது அதிகமாக சிக்கிரி செய்வது ஹஸ்பி அல்லா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் இல்லா லாஹா இல்லாபில் போன்ற இந்த சிக்ரிகளை எப்பொழுதுமே செய்து கொண்டே வருவது நாலாவது அடிக்கடி அல்லாஹுவிடம் பாசத்தோடு பேசுவது நபியவர்கள் இரவில் எழுந்தால் அல்லாஹிடத்தில் பேசுவார்கள் அல்ஹமது இல்லா அல்லாஹு லக்கல் ஹந்த் லஹூ முல்கு சமவாதி வல்லார்த் அதாவது வானம் பூமியுடைய ஒலியே வானம் பூமியுடைய அதாவது வெளிச்சமே போன்ற நல்ல வார்த்தைகளை கொன்று கொண்ட நபி சொல்லாம் அலி அவர்கள் அல்லாக பேசுவார்கள் அதை போன்று நாமும் அல்லாக இடத்திலே தனிமையில் பேச வேண்டும் இப்படி பேசும் பொழுது நமக்கு நிம்மதியான மன நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும் ஐந்தாவதாக கதிரை தக்குதீரை புரிந்துகொள்வது கொள்வது மேலானவர்களே தக்குதீரை புரிந்து கொள்ளாமல் மன நிம்மதியான வாழ்க்கை என்பது கனவாக ஆகும் தக்குதீரை புரிந்து கொள்ளாமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை என்பது கிடைக்கவே கிடைக்காது தக்குதீரை கொள்ள வேண்டும் கடைசியாக தனக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொள்ள வேண்டும் அதை மட்டும் பார்க்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்தால் நம்மளுடைய நிம்மதி போய்விடும் நம்மளுடைய சந்தோஷம் போய்விடும் அல்லாஹ் யாருக்கு எவ்வளோ நாடுகிறானோ அவ்வளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான் யாருக்கு அல்லாஹ் எவ்வளோ நாடுகிறானோ அதை அவர்களுக்கு கொடுப்பான் நமக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான் அதனால் இவ்வளவு கொடுத்திருக்கிறான் மற்றவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு நாடி இருக்கிறான் அதனால் அவ்வளவு கொடுத்திருக்கிறான் இப்படி நாம் பார்க்க வேண்டும் மேலானவர்களே அதனால் எனக்கு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைத்தால் நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அல்லாஹு தாலா நம்மை விளங்கி வாழ தோஃப் செய்வானாக நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்திலையும் நாளை மூத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையினை வாழச் செய்வானாக என்று கூறி முடிக்கிறேன் ஆகிற دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته